ரெண்டாவது பாருங்க, என்ன இதுலயுமா சாதி உனக்கு? ஒரு பெண்ணு குழந்தை செத்து இருக்கிறா, செத்தா அவன் எவன் கொண்டான அவன் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு இடையில ஏன் உனக்கு சாதி வெறி வருது? எவனுமே குரல் கொடுக்கலையாம். ஏன்னா உலகம்ல இதத்தனடா பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன எவனும் குரல் கொடுக்கலன்னு என்ன நீ பேசுற? இப்ப இதுவே பொய்யின் தெரியுதா இல்லையா? இன்னும் சொல்வதாக இருந்தால், பிரமத சகோதரர்கள் போடுறாங்க முஸ்லிம்களுடைய நிலையை பத்தி போடுறாங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு நாலு முஸ்லீம் இருந்திருந்தா காப்பாத்திருப்பான்டா, நீ தயிர் சாதம் நின்ற, நீ இருக்கிறது எப்படி காப்பாத்துவ, நீ போய் காப்பாத்துவ என்று சொல்லி பிரமத சகோதரர்கள் கேட்கிறாங்க. முஸ்லிம்கள் மேல அப்படி நல்லெண்ணம் வைத்திருக்கின்றார்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழகத்துல நீ ஒரு காலத்திலையும் கலவரத்தை உண்டு பண்ண முடியாது என்பதை உனக்கு எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கின்றோம். ஏன் இப்ப சாதி வெறியில தலை விரித்தாரிய? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அப்ப எங்கடா போனீங்க? ஒய்ஜி மகேந்திரன் எங்க போன? எஸ் வி சேகர் எங்க போன? ஹச் ராஜா எங்க போன? இன்னும் வந்து மதவெறி பிடித்து அலையக்கூடிய இந்த சங்கராச்சாரியார் தலைமையில உள்ள சங்கர மடத்துல உள்ளவன் எங்கடா போனீங்க? கோட்டூர்புரத்துல பார்த்தோம் தவீ ஜமாத்தினுடைய அந்த உயிர்மீட்பு குழு உயிரை பணையம் வைத்து அந்த படகு எடுத்துட்டு போறாங்க. படகு எடுத்துட்டு போனா தண்ணி அவ்வளவு ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல படகு கவிழ்ந்தால் தவீ ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுடைய பிணம் கூட மிஞ்சாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இக்கட்டான அந்த சூழ்நிலையில மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையில அந்த படகு போகுது. இதே இந்த பிராமண வாழ் தான், அவால் கூட்டம் தான். அவால் கூட்டம் வந்து ரெண்டு மாடி முங்குன நிலையில மேல இருந்து கத்துறாங்க, உதவிக்கு கத்துறாங்க. அப்படி கத்தக்கூடிய நேரத்துல தவீ ஜமாத்தினுடைய டீம் உள்ள களமிறங்குது. அந்த போட்டை நிலை நிறுத்துறாங்க, கட்டி மரத்துல கட்டி நிலை நிறுத்தி அவங்க பால்கனி வழியா ஏறி குதிக்கிறாங்க. ஏறி குதிச்சா அங்கே பிராமண குடும்பத்துல உள்ள ஒரு ஆண் ஒரு பெண் அவனுடைய குழந்தை அவனுடைய தாயார் இருக்கிறாங்க. முதல்ல இந்த பிராமணனை காப்பாத்துறாங்க, அந்த சகோதரனை காப்பாத்தி அந்த போட்டினுடைய நடுவுல உட்கார்றான். அப்படி உட்கார்ந்து இருக்கிற நிலையில அவங்களுடைய அம்மாவை அடுத்து இறக்கணும், அவங்க வயதான மூதாட்டியா இருக்கிறாங்க. அப்படி வயதான மூதாட்டியா இருக்கும் பொழுது அவங்கள தூக்க முடியல. நம்ம சகோதரர்கள் நம்ம நிர்வாகிகள் கூப்பிட்டுருக்காங்க அவரை. யார? தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்கு முதல்ல காப்பாற்றப்பட்ட அந்த மகன் போட்ல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த போட்டு ஓடுற தண்ணியில நடுவுல நின்றுகிட்டு இருக்கு. நம்ம சகோதரர்கள் இப்ப தூக்கி அந்த அம்மா அவங்களுடைய அந்த பிராமண சகோதரனுடைய அம்மாவை தூக்கி இப்ப உள்ள வைக்க வேண்டிய இருக்கு. கூப்பிடுறாங்க, வா வந்து உங்க அம்மாவை சேர்த்து ஒரு கை புடி அப்படின்னா, போட்டு நடுவுல உட்கார்ந்துகிட்டு வேணாம் நான் வரமாட்டேன் என்று சொன்னானே, அப்படி மகன் வரமாட்டேன்னு சொல்ற நிலையிலையும் கூட உயிரையும் துச்சமாக மதித்து என்னுடைய சகோதரன் காப்பாத்தினானே, அப்ப சொல்ல வேண்டியதுடா பிராமணன் எப்படி நீ காப்பாத்தின, என்னுடைய சாதிக்காரன் எப்படி நீ தொட்ட என்று நீ சொன்னாயா? இந்த யோகி மகேந்திரன் என்னத்தை பேசினானா? எஸ் பி சேகர் ஏதாவது வாய திறந்தானா? ஏன்னா அப்போ உனக்கு ஜாதி தெரியல, எத்தனை பிராமண குடும்பத்தினர் நாங்கள் காப்பாத்தினோம், அப்போ உனக்கு இந்த வெறி தெரியல, அப்ப பேசாதவன் இப்ப வந்துகிட்டு முஸ்லிம்கள் மேல நீ பலியை போடுகின்றாய் என்றால், இப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், இது எவ்வளவு பெரிய அட்டூழியம், இதற்காகவே இவனை போல காவல்துறை கண்டிக்க வேண்டும், காவல்துறை இதற்காகவே இவனை விசாரணை செய்ய வேண்டும் என்பதை அடுத்த கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம்.